கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது

பிரியமானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த திருவிழா வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அருமையானவர்களே நீதிமொழிகளுடைய புத்தகத்திலிருந்து ஞானத்தை பற்றி தொடர் பாடம் படித்து கொண்டிருக்கிறோம் கடந்த பாடத்திலே கர்த்தருடைய வேதாகமத்து கடவுளுடைய ஞானத்தை பற்றி படிக்க ஆரம்பித்தோம் இன்று அதன் தொடர்ச்சியாக கர்த்தருடைய ஞானம் வேதாகமத்து கடவுளுடைய ஞானத்தை பற்றி படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக ஒண்ணுத்தி முன்னூத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசித்து நம்முடைய பாடத்தை தொடரலாம் நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக ஆமே தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர் அவருடைய விஷ்டத்துக்கு இணையா யாருக்குமே இல்லை அது தேவனுடைய ஞானம் அப்படின்னு கடந்த பாடத்திலே கடைசியாக இந்த வசனத்தை படித்தோம் இப்பொழுது கடவுளுடைய ஞானத்தினுடைய இன்னும் இன்னொரு பகுதியை இன்னொரு பங்கை இன்னொரு பாகத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக கடவுளின் ஞானமும் அவருடைய அந்த ஞானத்தின் பண்பும் அல்லது கடவுளுடைய ஞானத்தின் குணம் இத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணா அந்த ஞானத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை தெரிந்து கொள்வது நமக்கு பலத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஆராய்ந்தா தான் புரிந்து கொள்ள முடியும் மேம்போக்க படிச்ச அதை புரிந்து கொள்ள முடியாது ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனை காரணம் இருந்து அவருக்கு போதித்தவன் யார் கடவுளுடைய ஞானம் எல்லையற்றது அளவுக்கு மிஞ்சியது மிதமிஞ்சியது ஓவர் வார்த்தை கூட சொல்லலாம் அவ்வளவு ஞானம் நிறைந்தவர் அவர் அவர் பெரிய புத்திசாலி அவர் மனித பாஷையில் புரிந்து கொள்வதற்காக வார்த்தை சொல்லுகிறேன் அவர் ஒருபோதும் ஞானியாக இருக்க துவங்கவில்லை அவர் காலங்கள் செல்ல செல்ல அவர் ஞானத்தின் நிலை குறைந்து போவதும் இல்லை இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும் ஆனாலும் இத்தனை கோடி பேருக்கும் அவர் கவனிச்சு சொல்லி செஞ்சு அவரால எப்படி முடியும் ஒரே நேரத்தில் இந்தியாவையும் பார்த்து அமெரிக்காவையும் பார்க்க எப்படி முடியும் வடக்கும் அவர் எப்படி பார்க்க முடியும் தெற்கையும் இருக்கிற மக்களுடைய விஷயத்தை எப்படி கேட்க முடியும் அப்படின்னா நம்ம நம்ம மிதமிஞ்சிய ஞானத்தில் கேள்வி கேட்போம் சரி கேட்டு போகிறோம் பரவாயில்ல அந்த மிதமிந்திய ஞானத்தில் நம்ம கேள்வி கேட்டோன்னா அதுக்கு கடவுள் என்ன பதில் சொல்றாருன்றத கத்துக்க பொறுமை வேணும் சும்மா ஏக தேசமா கேள்வி கேட்டதுனால புத்திசாலியா நினைச்சிடக்கூடாது கேள்வி கேட்கிற நாம கேள்விக்கு பதிலை தேட வேண்டும் அந்த பதில் வேதத்திலே இருக்கிறது ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காவது வசனத்தை கவனிக்கலாம் ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் சிந்தையை அறிந்தவன் யார் அவருக்கு ஆலோசனை வேதம் சொல்லுது பாருங்க முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறாவது இன்னும் கொஞ்சம் கவனிக்கலாம் தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்னன்றைக்கு மகிமை உண்டாவதாக ஞான ஞானத்தை புரிஞ்சு எடுத்தவங்க அதை புரிஞ்சுகிட்டவங்க அதை புரிந்து கொண்டவங்க அதை ஸ்லாஹித்தவர்கள் திருவிருந்தனுடைய அழக அதன் மகிமைய அதுக்குள்ள இருக்கிற அந்த சத்துவத்தை ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கிட்டவங்க சபக்கூட்டம்னு வர்றப்ப பிரசங்கோன்னு வர்றப்ப வேத வசனோன்னு வர்றப்ப கைகால் நடுக்கத்தோட சபை கூட்டத்துக்கு போவாங்க செய்தி கேட்குறப்ப வாயை பொத்திக்கிட்டு மூளையை தலையில தட்டி வேற எங்கேயும் சிந்தனை போகக்கூடாது இவ்வளவு அவருக்கு முன்னாடி ஒன்றை சொல்லி கொடுத்து அப்புறம் அதை எனக்கு விளக்கம் சொல்லணும் கேட்கத்தக்கவன் யார் அவ்வளவு ஞான சிறந்தவர் எல்லையற்ற ஞான சிறந்தவர் மகா உச்சமானவர் ஒரு இடத்துல இருக்கிறார் அதாவது எங்கே நாமத்தில் ரெண்டு மூன்று பேர் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வருவேன்றப்போ அவர் வராரு அவருடைய சமூகம் அவருடைய தன்மை இருக்கின்ற அந்த இடத்துக்குள்ள கூட்டத்துக்கு போக ஆசையா ஏங்கி ஓடுவோம் சபை கூட்டம்னு சொன்னா மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தைக்கு என்னை பொறுத்து கொள்ளுங்கள் இன்னும் தெய்வீக அறிவின் அழகை புரியாத அறிவு குறைந்தவர்களால் தான் ஞாயிற்றுக்கிழமை வர்றதே பெருசு இதில் பைபிள் ஸ்டடிக்கு எங்கே வர்றது இதில் ஸ்பெஷல் மீட்டிங் எங்கே வர்றது அப்படின்னு நினச்சாலோ சொன்னாவோ பேசினாலோ இந்த மகாவல்லமி ஞானம் நிறைந்தவருடைய அந்த மகத்துவத்தின் அழகை இன்னும் நாம் புரியாமல் நம் வாழ்க்கையை நாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் மறந்துடாதீங்க அவருடைய ஞானம் எல்லையற்றது அவருடைய ஞானம் இல்லை வரையறை பண்ண முடியாத ஒன்று அவருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு தெரியாதவைகள் ஒன்றுமில்லை என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அடுத்து நாம் அவரை கவனிப்போம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே அவருடைய ஞானத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் நித்தியமானது பாருங்க ஞானம் கர்த்தருடைய ஞானம் என்பது பைபிள் சொல்ற ஞானம் என்பது நீலிமதி வழியில் அடையாளம் காட்டப்படுகிற ஆன்மீக ஞானம் ஆன்மீக வாழ்க்கைன்னு பேசப்படுகிறது அல்லவா அந்த ஆத்மீக ஞானம் அது நித்தியமானது அது ஏதோ தற்காலிக ஒன்றுக்காக பூமியில எப்படி ஒரு பெரிய கப்பலை கட்டுறது இங்கேருந்து சேட்டலைட்டை எப்படி மேலே அனுப்புறது அப்புறம் ஒரு கடலுக்கு அடியில் ஒரு கட்டடம் எப்படி கட்டுறது ஒரு நொடிப்பொழுதில் ஒரு அப்படி மின்னல் வேகத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ வேகமாக போகிறது அப்படின்ற ஒரு போக்குவரத்தை கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி ஞானம்லாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை பெருசுதான் சிறந்தது தான் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் வேதாகமத்து கர்த்தருடைய ஞானத்துக்கு முன்பாக இதெல்லாம் மிகவும் மட்டமான ஞானம் ஏன் அப்படி நான் சொல்றேன்னா இதே சிறந்ததுன்னு நமக்கு தெரியுதுன்னா ஆத்மீக ஞானம் என்பது ஆன்மீக ஞானம் என்பது நம்மை நித்திய வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போக போது பாத்தீங்களா நம்ம ஆத்மா அழியாம சமாதானமாக இறைவனோட போய் வாழப்போது பார்த்தீங்களா அதை பற்றி இது பேசுகிறது அதை பத்தி பேசுறப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க கர்த்தர் எங்களை ஆசீர்வாரு அப்படின்னு என்னுடைய இத்தனை ஆண்டு கால ஊழிய வாழ்க்கையில என் வயதுல ஒரு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நான் கேட்டிருக்கேன் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் சொல்றப்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 கம்மியானவங்க தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் திருவிருந்திலே கை வைக்கிற ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஜனத்தை தேடி தேடி ரொம்ப குறைவாக பாருங்கள் குறை சொல்லலை யோசிக்க சொல்ற ஆசீர்வாதம்னா அதுதாங்க ஆனா நூற்றுக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீத மக்கள் அந்த பொங்கி வருகிற பாலில் அந்த பாத்திரத்துக்கு மேல இருக்கும் பார்த்தீங்களா அந்த நுரை அதுதானே பால் பொங்கிருச்சுன்றதை அடையாளம் காட்டுது நுறைய யாரு சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட மாட்டோம் அந்த பாலை குடித்தாதான் சத்து அதை போல ஒரு பெரிய அதிகாரி ஆயிட்டேன் ஒரு பெரிய படிப்பு படுத்திட்டேன் ஒரு பெரிய கம்பெனியில் இத்தனை பேருக்கு வேலை கொடுத்து வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறோம் அல்லவா அதெல்லாம் கத்தர் கொடுத்த நன்மை தான் அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை அது நன்மை கற்று நம்ம கொடுத்த நல்லவைகள் அந்தந்த பொங்கி வந்த பால் பாத்திரத்துக்கு மேல இருக்கிற அந்த நுரை போல ஆனா உண்மையான அந்த பால போல ஆசீர்வாதம் எதுவும் தெரியுமா நான் கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டேன் அவர் ரத்தம் எனக்காக சிந்தினார் என்னையும் கணக்கு வைத்து எனக்கு மீட்பு வருவதற்காக அவர் ரத்தம் சிந்தினார் பார்த்தீங்களா அந்த ஆசீர்வாதம் என்னுடையது இதத்தான் எபேசியர்ல ஒன்னா அதிகாரம் மூணாவது வசனத்துல அதுல அப்படியே பொங்கி பிரவாகித்து அதை ருசிச்சவர் எழுதுகிறாரு கிறிஸ்தேசவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் ஆங்கிலத்தில் இது ரெண்டுமே பிளஸ்ட்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழில் ரொம்ப அழகாக இருக்கு ஆசீர்வாதம்ன்றது வேற மாதிரி சொல்லுது பாக்கியம் அடைந்த நிலைன்றது வேற மாதிரி சொல்லுது அப்போ யோசித்து பார்ப்போம் தேவ ஜனங்களை இந்த பிரித்து புரிந்து கொள்கிற அந்த ஞானம் இந்த கருத்துடைய வார்த்தையில் தாங்க இருக்கு அந்த கத்தருடைய வார்த்தையில என்னன்னா நம்ம சார்ந்து வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்றதை விட கர்த்தரை சார்ந்து அவரை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறோம் பார்த்தீங்களா அப்பதான் இந்த ஆழத்தை நம்மால் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒண்ணூத்தி முத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனிக்கலாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிடாதவரும் காண இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக கவனித்து பாருகிறா இதெல்லாம் நித்தியமான ஒரு விஷயம் கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம் அந்த நித்தியமா கடவுளுடைய தன்மையை பத்தி பேசப்படுது பார்த்தீங்களா அதெல்லாம் நாம போய் ருசிச்சு அனுபவிக்க போறோம் நம்ம ஆத்மா நித்தியமா இருக்க போகிறது சாவாமை உள்ளதா இருக்க போகிறது கன மகிமையெல்லாம் நமக்கு கிடைக்க போகிறது இதெல்லாம் நித்திய வாழ்க்கையில் இருக்கிறது இது நம்மளை எங்க உயர்த்த பார்க்கறாருன்னு புரியுதா நாம் எது கனோன்னு புரியுதா என் சொந்த பந்தம் மதிக்கல ஊர்ல மதிக்கல என்னை மட்டமாக நடத்திட்டாங்க எங்களை புறக்கணிச்சிட்டாங்க எங்கள் குறைகளே எப்பொழுது பார்த்தாலும் அடையாளம் காட்டப்படுகிறது என்று துவண்டு போகிற உள்ளங்களே நாம் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தால் நாம் ஒரு ஆத்மீக ஆவிக்குரிய உள்ளவர்களாக இருந்தால் இவைகளை யோசிக்க வேண்டும் இது நமக்கு கிடைக்க போகிறது பெரும் பெரிய சாதனைகளை விட இந்த நித்தியமான தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறி அவரோட வாழப்போகிற பங்கு பெற போகிறோம் பார்த்தீங்களா அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப கர்த்தருடைய ஞானம் நமக்கு தேவை ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்தாவது வசனம் முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை நானே தேவன் எனக்கு சமானம் இல்லை அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன் என் ஆலோசனை நிலைநிற்கும் எனக்கு சித்திரமான செய்வேன் என்று சொல்லி கடவுளுடைய ஞானம் தவறானது அல்ல ஏனெனில் இப்ப படித்த வசனத்தை கவனிச்சிங்களா முந்தி பூர்வ நாட்களில் கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய அப்ப எல்லாவற்றையும் அறிந்தவர் ஒரு துவக்கத்திற்கு முந்தி இருந்து அறிந்தவர் அந்த துவக்கத்தினுடைய முடிவுக்கு பின்னும் அறிந்தவர் பெரிய தத்துவமா இல்லாட்டி எளிமையா நான் சொல்றேன் சின்னதாக புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் சரியா இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்க தாயின் கருவிலே உருவாகும் முன்னே என்னை அறிந்தவர் அப்ப துவக்கத்துக்கு முந்தியே தெரியுது அவருக்கு பார்த்தீங்களா அப்ப அவர் எவ்வளவு சிறந்த ஞானம் உள்ளவர் அடுத்து பூமியில வாழ்கிறேன் பூமியில வாழ்ந்து மறிக்கிறேன் மறித்த பிற்பாடு நான் எங்கே போக போகிறேன் நான் தேர்வு செய்ய எனக்கு முன்பாக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் அறிந்தவர் ஸோ அவருக்கு முந்தியும் தெரியும் இப்பொழுதும் தெரியும் பிந்தியும் இந்த பூமியை விட்டு கடந்த பிற்பாடும் எனக்கு என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும் இப்ப புரியுது அவருடைய ஞானத்தை பற்றி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு அப்ப இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவர்கள் என்ன செய்யலாம் இங்கே இப்ப குழப்பமா இருக்கு இந்த குழப்பம் தீர்கிறதுக்கு ஏதோ ஒன்று தற்காலிக ஏற்பாடாக செஞ்சு நான் சமாதானத்தை பிடிச்சிக்கிட்டேன்னு வச்சுங்களேன் ஒரு தொழிலில் வெற்றி பெற்றுட்டேன்னு வச்சுங்களேன் ஒரு படிப்பில் பாஸ் ஆகிடுறேன்னு வச்சுங்களேன் என்னுடைய வேலையை நான் பிடிச்சி இந்த த பதவிக்கு நான் வந்துட்டேன்னு வச்சுங்களேன் இது ஏதாவது போய் பிந்தி வாழ போகிற வாழ்க்கைக்கு இது இடைஞ்சலாக இருக்குமோன்னு யோசிக்க கற்றுக்கணும் அதுதான் கர்த்தருடைய ஞானம் என்னான்னு புரிஞ்சுக்கிற தோக்கம் என்னான்னு தெரியாது நமக்கு அதை அவர் பார்த்துக்கிட்டார் கூட்டிகிட்டு வந்துட்டார் இனி உன்கிட்ட கொடுத்த ஞானம் உன்ட்ட கொடுத்த அறிவு உனக்கு கொடுத்த உடம்பு உனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் பயன்படுத்தி இதை வாழ்ந்து பாருன்றார் நீ ஏன் ஜமாளிக்க முடிச்சா ஜமாளிச்சிக்க இல்லை நீ என்னை நம்பினா என்கிட்ட கேளு நான் சொல்கிற மாதிரி வாழு அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்குறார் அது எப்படி வாழ்கிறதுனா ஏசு கிறிஸ்துவையை அனுப்பி முன்மாதிரியை காட்டிட்டார் இப்போ ஏசு கிறிஸ்து எங்கே போய் இருக்கிறாரு அப்போ அவருடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிற எல்லோரும் நம்ம எங்கே போகிறோம் அதனால தான் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு நான் இப்படி அதை யோசிக்கிறேன் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு அப்படி இல்லாதருந்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஒரு தளத்தை ஆயுதம் பண்ணுறேன் நல்லா இருக்குது அது வரைக்கும் எல்லாம் சாதாரணமாக போய்ட்டு தான் இருக்குது அவசரப்படாதீங்க உங்கள் இஷ்டத்துக்குலாம் அங்கே உள்ளே வர முடியாது நான் தான்ப்பா வந்து உங்களை கூட்டிகிட்டு போகணுன்ட்டார் இப்போ பிதா இயேசுக்கு பின்னாடி வர கூட்டத்தை தான் உள்ளே விடுவார் போல ஏன்னா அவருடைய ரத்தமும் அவருடைய மீட்பும் அதுதான் நமக்கு பாதுகாப்பு ஏன் வாரத்தின் முதல் நாளில் திருவருந்து சபை வருதல் ஏன் முக்கியம் சபையினுடைய ஐக்கியம் ஏன் முக்கியம்னு இப்ப உங்களுக்கு புரியுதா இங்க அவர் கூடையே இருந்து பழகனாதான் அங்க போக முடியும் இதை நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் மறந்து போய்விடாது மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை பூமிக்குரிய காரியத்துக்காக அவர்கிட்ட வரணும் வச்சுங்களேன் அப்படி கூட இருந்துட்டு போதும் அவளை அப்படித்தானே நம்ம தெரிஞ்சுக்குவோம் உலகத்தில் எந்த பிள்ளைக்கும் யாரையும் எவ்வளவுக்கு எல்லாம் மீறி நேசித்தாலும் அது மனசார நேசிக்கிறது தாயை அந்த தாயை நேசிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த தாயை அது படுத்துகிற கொடுமைக்கு அளவே இருக்காது அது விடுங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் அது ஒரு உணர்வு பூர்வமான பசிக்கு அழுத பொழுது அவள் தன் ரத்தத்தையே கொடுத்தாள் அந்த பாலை குடிக்கிறப்ப அந்த தாயின் உடம்புல இருக்கிற வேர்வையும் அல்லது வாடையும் அந்த வாசனையும் அந்த குழந்தை தான் சுவாசித்து சுவாசித்து பழகினதுனால ஒரு நம்பிக்கையும் ஒரு பாதுகாப்பையும் அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அந்த மாதிரி தான் இந்த பூமியில் கர்த்துடைய வார்த்தைகளை வாசித்து வாசித்து அதை பருகி பருகி கிறிஸ்துவோடு கூட இருந்து நாம் பழகி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கணும் அதுக்குன்னு ஒரு தனி அழகும் ஒரு நேர்மையும் ஒரு உறவும் அதில் அது சாதாரணமாக ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா கர்த்தராகிய நான் மாறமாட்டேன் அவர் சொன்னதிலிருந்து மாறமாட்டார் அப்போ நம்மளை காப்பாற்றுவார் இப்போ இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா பூமிக்குரிய இதை ஒரு அளவாவது ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டதுக்கு வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டோன்னா அடுத்த கேள்வி ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நம்ம கேட்கணும் அதுதான் சரியான பைபிளை புரிஞ்சுக்கிறது இந்த பூமிக்குரிய இந்த நன்மையினால் என்ன முடிவுல போய் இது நிற்கும் உலகத்துக்குரிய ஒரு நன்மை எனக்கு கிடைக்குது இது எதுல போய் நிக்க போகுது அப்ப இதுதானே இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை இந்த உலகத்திலிருந்து நாம் ஒண்ணும் கொண்டு போவதில்லை அப்புறம் என்ன ஞானம் கற்றுக்கிட்டோம் அப்ப கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டோம் நமக்கு நித்திய வாழ்க்கை உண்டு அப்படின்னு பைபிள் சொல்லுது பூமியில கொண்டு வந்தது ஒன்றுமில்ல பூமியில இருந்து கொண்டு போக போகிறதில்ல அப்படின்றது பைபிள் சொல்லுது இப்போ ஆன்மீக ஞானம் இதில் என்ன சரி இப்போ பூமிக்குரியது வேணும் அதுக்கு கடவுளுடைய உதவி வேணும் அதை விட முக்கியமான உதவி கடவுள்கிட்ட இருந்து நமக்கு என்ன வேணும்னா அழியாத ஒரு வாழ்க்கை நம்முடைய ஆத்மாவுக்கு இருக்கிறது அது ஒன்று பரிசுத்தினால கடவுளோடையோ பாவத்தினால நரகத்திலேயோ போய் வாழப்போகுது அதனால அதையும் நாம் தேடணும்னு வரணும் பார்த்தீங்களா அதுதான் கத்தருடைய ஞானத்தை கற்றுக்கொள்வதாக இருக்கிறது இப்பிரையர் பதிமூணாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு செய்தி கவனித்தீர்களா பரம பிதாவினுடைய அந்த தன்மை யாருக்கும் இருக்கிறது ஏசு கிறிஸ்துக்கும் இருக்கிறது அவர் சாதாரண மனிதனாக நாம் ஏன் அவரை நினைப்பதில்லை வசனம் இந்த விஷயங்களை சொல்லுகிறது மறந்து போய்விட வேண்டாம் கடவுளுடைய ஞானம் பரவலாக இருக்கிறது ரொம்ப அப்படி விஸ்தாரமாக இருக்கிறது இதை மறந்து போய்விட வேண்டாம் எரேமியா இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கலாம் நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன் தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளிந்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியையும் நிரப்புகிறார் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார் யாருக்காவது அவருடைய ஞானம் தேவைப்படுமே என்றால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்தான் எஜமான அவர் வந்து நின்று நமக்கு அவர் ஞானம் கொடுத்து வழி நடத்துற ரெடியாக இருக்கிற ஒரு சின்ன இப்படி சிந்தனை வருகிறது நீங்களும் யோசித்து பாருங்கள் ஒரே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற முந்நூறு மொழிகளில் சும்மா ஒரு குறைவாக நான் சொல்கிறேன் ஒரு இரநூறு மொழிகளில் இரநூறு பேர் ஜெபம் பண்ணாலும் அந்த இரநூறு மொழியிலேயே அந்த இரநூறு ஜெபத்தையும் அவர் புரிந்து கொள்வார் பிரார்த்தனை அவர் புரிந்து கொள்வார் இதுதான் அவருடைய ஞானத்தினுடைய விஸ்தாரம் அது மறந்து போய்விடவே வேண்டாம் இங்கே நான் மொழியை பற்றி பேச வரல நான் பேச வர்றது என்ன கடவுளுக்கு மறைவானது புரியாதது விளங்காதது என்று எந்த நிலையும் இல்லை அவ்வளவு ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார் அடுத்து கடவுளுடைய ஞானத்தை யாராலையும் மீறிட முடியாதுங்க கடவுளாலேயே முடியாது மனுஷன் சாதிச்சிட்டான் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் மூளையில் ஏதோ கோளாறு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவர் ஞானத்தினுடைய உச்சம் அது இருந்து வந்தால் தான் இது எல்லாமே அதை நம்ம கண்டுபிடிக்க என்னாச்சு காலங்கள் அதிகமாக ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நம்முடைய கவிஞர்களில் ஒரு கவிஞர் இப்படி எழுதினார் இல்லையா பறவையை பார்த்தான் விமானத்தை உருவாக்கினார் அப்போ ஒரு கவிஞ யோசிக்கிறான் பறவையை பார்த்து விமானத்தை மனுஷன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல அது கண்டுபிடிச்சவர் அவர் தானே பைபிளில் பாருங்களேன் இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ கப்பல்கள் கட்டுறாங்க ஆனால் எந்த கப்பலையும் பார்த்தீங்கன்னா பைபிளில் சொல்லப்பட்ட அந்த நோவாவினுடைய பெரிய கப்பல் இருக்குல்ல அதை எந்த அளவில் போட்டாரோ தேவன் அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் கட்டுறாங்க அதெல்லாம் மாதிரி எதுவுமே இல்லை மனுஷன் கண்டுபிடிச்சது பிரமாண்டமாக இருக்கலாம் பட்டு அதுக்கு ப்ளூ பிரிண்ட்டு போட்டதில்லை அஸ்திபார கோடுகளை அமைத்து கொடுத்தவர் அவ்வளவு ஞான நிறைந்த நம்முடைய தேவனாக இருக்கிறார் ஏசாயா அதிகாரம் என் என் நினைவுகள் நினைவுகள் உங்கள் உங்கள் அல்ல வழிகள் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது கடவுளுடைய ஞானத்தை மீற முடியாது மனசை பெரிய சாதனை சாதிக்கிறான் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது உயர்வா மனிதனை ஒன்றுமே சொல்லலாம் கடவுள் இந்த மனுஷனும்ல மகிழ்ந்து இருக்கிற நம்மகிட்ட கடவுள் என்ன பேசுகிறாருன்னா மனிதனால இவ்வளவு சாதிக்க முடியுமே என்றால் இந்த மா சிறப்பானவைகளை செய்ய முடியுமே என்றால் அவனுக்கு ஞானம் கொடுத்த அந்த ஞானம் நிறைந்த அந்த கத்தர் அவருடைய வழிகள் மனித வழிகளை விட உயர்ந்தவைகள் அவருடைய எண்ணங்கள் மனித எண்ணங்களை விட உயர்ந்தவைகள் ஏன் மனித சாதனைகளும் எண்ணங்களும் பூமிக்குரியவைகள் ஒரு முடிவுக்கு வரும் கர்த்தருடைய நோக்கமும் எண்ணமும் திட்டமும் நம்முடைய ஆத்துமாவை நீடித்து வாழ வைக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை கொடுத்து நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் அமைதலான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிகளை உண்டாக்கி கொடுக்க முடியும் இதை மறந்து போய்விடக் கூடாது கடவுளுடைய செயல்களை பாக்கிறப்ப அவர் படைப்பில வானத்தையும் பூமியும் படைச்சாரு ஆதி ஆகமும் உணாதிகாரம் உணவு வசனத்துல நீதிமொழிகள் மூணு பத்தொன்பது வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஞானத்தினாலே பூமி அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் கர்த்தருடைய அந்த ஞானத்தால இந்த பூமி உண்டாக்கப்பட்டது அவருடைய ஞானம் செயலிலே அவருடைய கிரியைகளிலே எப்படி இருக்கிறது என்று கவனிப்போம் பிரசங்கி படித்தால் அவர் எல்லாவற்றையும் அதன் அதன் அழகாக ஆக்கி இருக்கிறார் ரொம்ப அழகாக செய்திருக்கிறார் ஏனோதான செய்யவில்லை அடுத்து இயற்கையில் இந்த நேச்சரை பார்க்கிறப்ப இந்த உலகத்தை உண்டாக்குனதை பார்த்தா ரோமர் ஒண்ணு இருபதுல எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை கர்த்தருடைய தயவு தெய்வாதீனமாக தெய்வீக உறுதிப்பாட்டின் விளைவாக இந்த உலகத்தை படைத்து அவரது ஞானத்தினாலும் அன்பினாலும் இந்த உலகத்தை தக்க வைத்திருக்கின்றார் இயற்கையினுடைய விதிகளின் மூலமாக காலங்கள் வேலைகள் வரும்பொழுது மழைக்காலம் வெயில் காலம் காற்று காலம் குளிர் காலம் என்ன அழகாக இயற்கை விதிகளின்படி சட்டத்தின்படி படைக்கிற ஞான நிறைந்தவராக இருக்கின்ற சரி இந்த உலகத்தில் இதெல்லாம் படைச்சு ஏன் இந்த விதிகளை வச்சிருக்கிறாரு மனிதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் அந்தந்த காலத்தில் அவைகளின் மூலமாக எவ்வளவு ஞானம் நிறைந்தவராக அதை அவர் படைத்திருக்கிறார் இதை மீறி நான் அப்பப்ப சொல்லிட்டு வந்த மாதிரி நமக்கு ஒரு ஆத்மா இருக்கிறதல்லவா அந்த ஆத்மா பாவத்தில் அழிந்து விட்டது அல்லவா அப்போ அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்தேசுக்குள்ளாக நாம் எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்ற அந்த முடிவும் எடுக்கின்ற ஒரு ஞானம் நிறைந்த ஒரு கர்த்தராக கடவுளாக அவர் இருக்கின்றார் பாவ விடுதலையின் மூலமாக ரட்சிப்பின் மூலமாக சரி பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம் அப்படியே நம்மளால வாழ முடியாதுன்றதுனால சபை என்னும் அந்த தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே சபையனுடைய ஐக்கியத்திற்குள்ளே வச்சுக்க அங்கேயே வந்து திரும்பி பிசாசு பார்க்குறான் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போனால் போதும் பைபிள் ஸ்டடிக்கு வராட்டி பரவாயில்ல கூட்டத்துக்கு போகாட்டி பரவாயில்ல வேலை வந்துருச்சுல்ல அவ்வளோ தூரம் வரணும் இல்லை வந்துட்டு போகிறதே பெருசு இல்லை யோசித்து பாருங்கள் எல்லாவற்றுக்கும் பின்னாடி தேவனுடைய ஞானம் இருக்கிறது அது பத்திரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்குது மற்ற ஆறாவது ஆறு இருபத்தி ஆறாவது வசனத்தில் ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் என்ன அழகாக சொல்றாரு அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை மனிதனை இப்படி செய்ய வச்சு சாப்பிட சொல்றாரு பறவைகளை இப்படி இருக்க சொல்லி சாப்பிட சொல்றாரு அதவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு ஞானம் நிறைந்தவராக அவர் இருக்கின்றார் பொன்னியோவான் மூணாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு பிதா நம் மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள் அவருடைய ஞானம் நம்மை பிள்ளைகளாக மாற்றும்படியாக அவர் நமக்கு பிதாவாக இருக்கின்றார் ஏசாய நாற்பது இருபத்தி மூன்றை படித்து பார்க்கும் பொழுது ஒரு நினைவுக்கு வருது பார்வோன்னு நெபுகாத்தினேச்சாரு பிலாத்தி இவங்கெல்லாம் என்னென்ன செஞ்சாங்க பாருங்க அவங்க நினைச்சாங்க நாங்கள் பெருசாக சாதிச்சிட்டோன்னு ஆனால் அவர்களையும் தன்னுடைய சுய ஞானத்தில் தன்னுடைய சொந்த பலத்தில் என்னென்னமெல்லாம் செஞ்சு பிலாத்தி இயேசுவை காலி பண்ணுறதுக்கே அவன் காரணமாக இருந்தான் அவர் கொள்றதுக்கு காரணமாக இருந்தான் அவன் நினைச்சா நான் சாதிச்சுட்டான் ஆனா அதுக்குள்ள அவர் தன்னுடைய சித்தத்தை செய்வதற்காக அவனை பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்க அவங்கள அவங்கவங்க விருப்பத்துக்கு நடத்த நடத்தப்பட்டுருவாருங்க ஆனால் தான் ஒரு காரியத்தை செய்யணும்ன்றது அவருடைய திட்டம் இருக்குமே என்றால் அவர் யாருடைய அதிகாரத்தையும் எல்லைப்படுத்த மட்டுப்படுத்த அவராலே முடியும் இவ்வளவு ஞானமும் வல்லமையும் நிறைந்தவராக இருக்கின்றார் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற பழைய புதிய ஏற்பாட்டில் உள்ள வார்த்தைகள் எழுத்துக்கள் கடவுளின் ஞானத்திற்கு சாட்சியாக இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்பதை படித்து பார்க்கலாம் நாலாம் அதிகாரத்தை படித்து பார்க்கலாம் வந்த பாவத்தில் இருந்து மனிதன் விழுந்து போனாலும் அவன் மீண்டும் வெளியே எழுந்து வருவதற்கு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு திட்டம் வைத்தார் குலசர் ஒன்று பதினாறு ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பர்ணோகத்தில் உள்ளவைகளும் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டது வெறும் ஞானத்தினால மாத்திரம் இந்த உலகத்தை அவர் வடிவமைக்கலைங்க அவருடைய அறிவின் வல்லமையினால மாத்திரம் இந்த உலகத்தை வடிவமைக்கலங்க அன்பினாலையும் இந்த உலகத்தின் வாழ்வை அவர் வடிவமைத்திருக்கிறார் எப்ரே பதிமூணாம் அதிகாரத்தில் இயேசுவினுடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கின்ற ஆனபடினாலே ஆதி ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி அவருடைய சாயில் படைக்கப்பட்ட நாம் அவருடைய ஞானத்தில் வளர்வதற்கு கர்த்தருடைய ஞானம் என்னவென்று ஆழமாக கற்றுக்கொள்ள திட்டமிட்டு தினசரி நீதிமொழிகளிலே சில காரியங்களை படித்துக்கொண்டே வந்து நாம் பூமிக்குரியவர்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையை அனுபவிக்க தேவன் நமக்கு பேலன்ஸ் செய்வாராக சாதாரணமாக இந்த பழமொழியை சொல்லுகிறேன் பொருள் இல்லாருக்கு இல்லை அருள் இல்லாருக்கு இல்லை ஆனால் பொருள் சார்ந்த இந்த உலகத்தில் வாழ்வதற்காக மாத்திரம் கத்தருடைய ஞானத்தை பயன்படுத்தாமல் அவருடைய கிருபை அருளை என்னவென்று கத்தருடைய ஞானத்தின் மூலமாக கற்றுக்கொண்டு பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதை நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து அவருடைய ஞானத்தை அறிந்து கொள்வதன் மூலமாய் நமக்கு துணை நின்று வழி நடப்பாராக அன்பானவரே இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்விதான் நம்ம ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் ஆசனத்தின்படி கடனுடைய ஞானம் எப்படி வெளிப்படுத்தப்பட்டுள்ளது சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நவம்பர் ஒன்றாம் அதிகாரம் இருபது அவசரத்தின்படி கடனுடைய ஞானம் எப்படி வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவந்தாமே அவருடைய ஞானத்தின்படி வழித்துவர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலைக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று இருபது உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு Joy Creative Production for video coverage and editing audio recording and editing promo for advertisement graphic design contact 9042494996